இனிய இதயங்களே, சாண்டிகுமாரின் சொந்தங்களே, அனைவருக்கும் அன்பு தமிழ் வணக்கம். நான் உங்கள் சந்தோஷ். இன்னைக்கு என் பார்வையில் ப்ளூ ஸ்டார். இந்த வாட்டி கண்டிப்பா கிரிக்கெட் மேட்ச் இருந்தே ஆகும். ஸ்போர்ட்ஸ் ஒன்னு இருந்தா தான் ஏன் டிசிப்ளின் இருக்கும். என் பார்வையில் இந்த ப்ளூ ஸ்டார் ட்ரெய்லர் எப்படி இருந்துச்சு? அசோக் செல்வன் அவர்களும் சாந்தனு பாக்யராஜ் அவர்களும் ஒரு டீம் கேப்டனாக இருக்கிறாங்க போல். ரெண்டு பேரும் அந்த கிரிக்கெட்டுக்குள்ளே போய் எப்படியாவது நம்ம சாதிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கனவோடு போராடுறாங்க. அதில் நடக்கிற அந்த அரசியல், அவங்கள வர விடாமல் தடுக்கிற சில நபர்கள், அதுக்கப்புறம் அவங்க அந்த கிரிக்கெட்டில் ஜெயிச்சாங்களா இல்லையாங்கிறது தான் அந்த படமாக இருக்க போகுது. அசோக் செல்வன் அவர்கள் வந்து கதை தேர்ந்தெடுக்கிறது வந்து ரொம்ப நல்ல வித்தியாசமான கதைகளை தேர்ந்தெடுப்பார். அந்த வகையில் இந்த ப்ளூ ஸ்டார் படமும் ஒரு வித்தியாசமான கதைக்களமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஜெயக்குமார்ங்கிற இயக்குனர் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. அவருக்கு இது முதல் படம்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல. ஆனால் ட்ரெய்லரை பார்க்கும்போது அப்படி தெரியல, நல்லா அந்த மேக்கிங் நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது. நீலம் ப்ரொடக்ஷன் வந்து பாரஞ்சித் அவர்கள் இந்த படத்தை வெளியிடுறாரு. நீலம் ப்ரொடக்ஷன்லேருந்து ஒரு படம் வெளியாகுதுனாலே இந்த படம் வந்து ஒரு அரசியல் பேசுகிற படமாகவும் வித்தியாசமான கதைக்களமாகவும் இருக்கும். இந்த ப்ளூ ஸ்டார் படம், இதுக்கு முன்னாடி நிறைய கிரிக்கெட் படங்கள் வந்திருக்கு, ஆனால் இந்த படம் வந்து வேற ஒரு தளத்தில் வேற ஒரு கதைக்களமாக இது இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கிரிக்கெட் வந்து சோறு போட போது நல்லா விளையாடணும், போடும் கூலிக்கு கரியல் ரோம் புள்ள உள்ளே அதிகாரியாக வந்தால் நமக்கு பெருமை தானே. உன் திறமைக்கு உன்னை அள்ளிப்பாங்கடா. ஓ, யாருன்னு யாருக்கிட்ட தோத்தோன்னு பார்க்கக்கூடாது, ஏன் தோத்தோன்னு பார்க்கணும். கோவிந்த் வசந்த் இசை, அவருடைய இசையை கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த ட்ரெய்லரில் கூட கீர்த்தி பாண்டியனும் அசோக் செல்வனும் ரெண்டு பேத்துக்குமான ஒரு பாடல் இருக்குல்ல, அது நல்லா இருந்துச்சு. அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ட்ரெய்லர் கட் நல்லா இருந்துச்சு, படத்தொகுப்பு எடிட்டிங் எல்லாமே நல்லா இருக்குது பார்க்க. இப்போ வர ஜனவரி 25ஆம் தேதி திரையரங்குக்கு வெளியாகுது ப்ளூ ஸ்டார். ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய சாண்டிகுமார் சொந்தங்கள் சார்பாக நம்மளோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இது ஒரு வாய்ப்பு, உற்றக்கூடாது. அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான் சந்தோஷ். நன்றி, தமிழ் வணக்கம்.